வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நார்மல் டிசல்யூஷன் அதுல ரெடி புக் ப்ராப்ளம் தான் நம்ம இந்த பார்க்க எஸ் ப்ராப்ளம் என்னன்றத பார்க்கலாமா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே இந்த டிசல்யூஷன்ல என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் பார்த்தோம் அந்த ஜேர்னல் என்ட்ரிய பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போறோம் எஸ் பாருங்க ராம் ரஹீம் அண்ட் சுரேஷ் ஷேர்ஸ் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ ஆஃப் த்ரீ டூ 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 ஒன் On 31-12-94, their balance sheet was as follows. Okay, ஃபாலோஸ் ஓகே பாருங்க மூணு பார்ட்னர் இருக்காங்க ராம் ரஹீம் சுரேஷன் சொல்லிட்டு அவங்க ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன்ட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க ஓகே கிரெடிட் ஆர் இருக்குது ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க மூணு பார்ட்னருக்கும் அண்ட் அசட்டில் மிஷினரி ஸ்டாக் டெட்டாஸ் குட்வில் கேஷ் இருக்குது அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் ஆன் தி அபவுட் டேட் வாஸ் ஓகே அதாவது தேர்ட்டி ஒன் டுவெல் நைன்டி ஃபோர்ல ஃபார்ம் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு த அசெட்ஸ் எக்ஸப்ட் கேஷ் ரியலைஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகேவா கேஷை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க அசட் எல்லாம் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க த வேர் ருபீஸ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க கிரெடிடா டுவெல் தௌசண்ட் ஆனால் உங்களுக்கு செட்டில்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அதை செட்டில் பண்ணிட்டாங்க கிரெடிடாஸ் டிசல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் டூ ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ஓகே டிசொல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க கிவ் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் ஓகே இதில் வந்து நம்ம டேரக்டா லெஜர் போடாம நம்ம வந்து ஜேர்னல்ஸ் முதல்ல போடுவோம் அதுல இருந்து நம்ம லெஜர் போடுவோம் அப்போ உங்களுக்கு ஈஸியா அந்த கான்செப்ட் எல்லாமே புரியும் ஓகேவா எஸ் இப்போ முதல்ல வந்து நம்ம அசெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான ஜேர்னல் என்னன்றதை பார்க்கலாம் அதாவது அசட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஜேர்னல் என்ன அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு மிஷினரி ஸ்டாக் டெட்டாஸ் குட்வில் ஏன்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க கேஷை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா அசெட்டையும் சிக்ஸ்டி தௌசண்ட் ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னாங்க இல்லையா அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் தௌசண்ட் இதை தான் நம்ம எடுக்கணும் ஓகே புக் வேல்யூ ஆஃப் த அசெட்டு தான் எடுக்கணும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எஸ் பாருங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஷினரி டு ஸ்டாக் டு டெட்டார்ஸ் டு குட்வில் ஓகே அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் இருந்த அமௌண்ட் தான் எடுத்திருக்கோம் ஓகேவா எஸ் இப்ப வந்து இங்க ரிசர்வ் இருக்கு இந்த பார்ட்னருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் யாரு ராம் ரஹீம் சுரேஷ் எந்த ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ 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 ஒன்னுக்கு ஓகே அப்ப த்ரீ தௌசண்ட் இருக்கு அப்ப அது த்ரீ பை சிக்ஸ் ராம்க்கு டூ பை சிக்ஸ் ரஹீம்க்கு ஒன் பை சிக்ஸ் சுரேஷ்க்கு கொடுக்க போறோம் எஸ் பாருங்க த்ரீ தௌசண்ட் பிரிச்சு கொடுத்தாச்சு மூணு பார்ட்னருக்கு த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் ரேஷியோல ஓகே இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் இருக்கு கிரெடிட் ஆரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் எப்படி அசெட்டை க்ளோஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வந்து லயபிலிட்டியை க்ளோஸ் பண்ணோம் லயபிலிட்டியில பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் மட்டும் தான் இருக்கு ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா கிரெடிட் ஆர் அக்கௌண்ட் ஆர் டு ரியலைசேஷன் இதுவும் பாத்தீங்கன்னா புக் வேல்யூ தான் டுவெல் தௌசண்ட் போட்டாச்சு இங்க பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இதே எடுக்கக்கூடாது ஓகே ரியலைஸ் பண்ணும் போதுதான் ரியலைசேஷன்ல என்ன அமௌண்ட்டோ அதுக்கானது போடணும் இது வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஸோ அதுக்காக நம்ம இந்த இருக்க புக் வேல்யூ தான் எடுக்கணும் சரியா எஸ் இப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடலாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அசெட் எல்லாத்தையும் எவ்வளோக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே அப்போ கேஷ்க்கு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கான என்ட்ரி பாருங்க பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அசெட்டை ரியலைஸ் பண்ணதுக்கு அண்ட் லயபிலிட்டியை செட்டில் பண்ணோம் இல்லையா அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் டு பேங்க் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யாருக்கு பே பண்ணோம் கிரெடிட் யாருக்கு பே பண்ணோம் இல்லையா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு டிசல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் கேஷில் தான் பண்ணியிருக்காங்க அப்போ டிசல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் தான் அதுக்கும் எயிட் ஹண்ட்ரட் போட்டாச்சு ஓகேவா இவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ போட்டு முடிச்சிட்டோம் எல்லா என்ட்ரியும் இப்போ இந்த என்ட்ரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் முதல்ல ஓப்பன் பண்ணலாம் பிகாஸ் ரியலைஸ்டேஷன்ல ப்ராஃபிட்டா லாஸானதை பார்த்து அதை நம்ம பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேவா அப்போ இந்த என்ட்ரிஸை பேஸாக வச்சுதான் போட போகிறோம் எது எதுலாம் ரியலைசேஷன் வருதோ அதெல்லாம் நம்மளோட ரியலைசேஷன் அக்கௌண்டில் வரும் ஓகே எஸ் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே ரியலைசேஷன் டூ மிஷினரி ஸ்டாக் டெட்டாஸ் குட்வில் இல்லையா அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்டில் இது எல்லாம் டெபிட்ல வரும் பாருங்கள் போட்டாச்சு ரியலைசேஷன் அக்கௌண்ட் இது இது எல்லாமே டெபிட்ல பாருங்க மிஷினரி ஸ்டாக்கு டெட்டாஸ் குட்வில் போட்டுட்டோம் இல்லையா அடுத்து பாருங்க ரியலைசேஷன் எங்க வருது இங்கே வருது கிரெடிட் டு ரியலைசேஷன் அப்ப கிரெடிட் ஆர்ன்றது கிரெடிட்ல எழுத வேண்டியது தான் டுவெல் தௌசண்ட் ஓகேவா அண்ட் இங்க பாருங்க ரியலைசேஷன் இருக்கு பேங்க் டு ரியலைசேஷன் அப்ப இந்த பேங்க்ன்றது கிரெடிட்ல வரும் சிக்ஸ்டி தௌசண்ட் எழுதியாச்சு அண்ட் இங்கும் பாத்தீங்கன்னா ரியலைசேஷன் டு பேங்க் அப்ப இந்த ரியலைசேஷன்ல நம்ம வந்து டெபிட்டில் வரப்போகுது பேங்க்ன்றது எவ்வளவு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்கள் எழுதியாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயும் ரியலைசேஷன் இருக்குது ஸோ ரியலைசேஷன் டு பேங்க்கின்றதுனால நம்ம எங்கே எழுத போறோம் இதுவும் டெபிட்ல வந்து எயிட் ஹண்ட்ரட் ஓகே பேங்க் எழுதியாச்சு புரிஞ்சுதா எஸ் இப்போ நம்ம எல்லாமே எழுதியாச்சு ஓகே இதில் இருக்கிறது மொத்தமும் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுவோமா இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை எஸ் பேலன்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் செவன்ட்டி டூ தௌசண்ட் வருது கிரெடிட்டில் நமக்கு செவன்ட்டி டூ இருக்குது டெபிட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஃபிகரை இந்த மூணு பார்ட்னர் ராம் ரஹீம் சுரேஷ்க்கு த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் ஏன்னா அதுதான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை வந்து மூணு பேருக்கும் த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பை சிக்ஸ் டூ பை சிக்ஸ் அண்ட் ஒன் பை சிக்ஸ் பிரிச்சொன்னா பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட்

ஓகே கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மூணு பேருக்கான கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை ப்ராடவுன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் எஸ் பாருங்க இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராம் ரஹீம் சுரேஷ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இதை போட்டாச்சு ஓகே அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலில் எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் வருது இங்கே கேபிட்டல் ராம் ரஹீம் சுரேஷ் இல்லையா அப்போ ரிசர்வ்ன்றது பை ரிசர்வ் இதை மூணு பேர்லையும் போட்டாச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாச்சு அப்புறம் வேற எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டோம்ல ரியலைசேஷன்ல ஓகே ரியலைசேஷன்ல ப்ராஃபிட் வந்தது இல்லையா அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம் ரியலைசேஷன் அக்கௌண்ட் எட்டா டூ ராம் கேபிட்டல் ரஹீம் கேபிட்டல் சுரேஷ் கேபிட்டல்னு சொல்லிட்டு பிரிச்சு போட்டோம் இல்லையா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது வந்து நம்ம இப்போ போட போகிறோம் எஸ் பாருங்க ரியலைசேஷன்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மொத்தம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு ஓகேவா எஸ் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் கேபிட்டலில் வர வேண்டியது இவ்வளோ தான் ரிசர்வ் போட்டுட்டோம் அண்ட் ரியலைசேஷனோட ப்ராஃபிட்டை போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ பேலன்ஸ் பண்ணுவோமா எஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ இதை வந்து நம்ம பே பண்ண போகிறோம் இந்த கேபிட்டல் ஓகே பேங்க்குன்னு சொல்லிட்டு ஓகேவா பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ராம்க்கு ரஹீம்க்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சுரேஷ்கு ஓகே எஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பே் அக்கவுண்ட் பண்ணலாம் ஏன்னா நெசசரி லெஜர் அக்கௌண்ட்னு சொன்னது நமக்கு வந்து நெசசரி எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் ஓப்பன் பண்ணணும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இப்போ இந்த ஜேர்னல்ஸ்ல எங்கெங்கெல்லாம் பேங்க் வருதுன்னு பாருங்கள் இங்கே பேங்க் இருக்குது இங்கே பேங்க் இருக்குது இங்கே பேங்க் இருக்குது ஓகே இப்போ இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு பேங்க்குன்னு வருது ஸோ இதுவும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேலன்ஸ் பாருங்கள் கேஷ் பேலன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டூ பேலன்ஸ் டவுன் ஓகே பாருங்க டூ பேலன்ஸ் டவுன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இந்த ரியலைசேஷனில் இருக்கு இல்லையா பேங்க் டு ரியலைசேஷன் அப்போ டெபிட்ல சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரியலைசேஷன் டூ பேங்க் அப்போ இது கிரெடிட்ல லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாச்சு அண்ட் இங்கே ரியலைசேஷன் டு பேங்க் அப்போ இது கிரெடிட்ல எயிட் ஹண்ட்ரட் இதையும் போட்டாச்சு ஓகே எஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பேங்க் அக்கௌண்ட் இங்க போட்டத இங்க டெபிட்ல இருக்கு இல்லையா ஸோ கிரெடிட்ல வரப்போகுது ராம் ரஹீம் சுரேஷ்னு சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்களேன் இங்க சிக்ஸ்டி பிளஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கேயும் பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதே சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் அக்கௌண்ட் நமக்கு டேலி ஆயிடுச்சு புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா ப்ராப்ளம் எஸ் இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்க போகிறோம் இது நார்மல் டிசல்யூஷன் இதை மாதிரி நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசல்யூஷன்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் எஸ் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் ஐ செக் யூ ஆன்சர் தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்